நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அஞ்சு மணிக்கு கையை பிடிச்ச, ஆறு மணிக்கு ஒன்று கட்டி அணைச்சேன். தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் அலைட் மோஷன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பென்சிலைக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வித் வந்து 1080, ஹைட் வந்து 1360, ஃப்ரேம் ரேட் வந்து 30, பேக்ரவுண்ட் வந்து பிளாக். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய க்ரியேட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை மீடியா ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வியூ ஆல் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு சாங்கை வந்து செலக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாங்கை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபோட்டோ இன் கேலரி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபோட்டோவில் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு செலக்ட் பண்ண இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம சாங் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த டைமிங்க்கு வேணுன்றதுனால இமேஜ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை லைட்டாக வந்து பிஞ்ச் பண்ணி, அதாவது ஜூம் பண்ணி வைக்கணும். சின்னதாக ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லைனாலும் லைட்டாக வந்து ஜூம் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் அகைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே நீங்கள் என்ன சாங்கோட லிரிக்ஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே வந்து டைப் பண்ணாலும் சரி, நான் வந்து ஒரு சாங் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அலைன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஏரோ சிம்பிள், அதாவது ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய மூணு லைனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் மட்டும் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் ஷோ ஆகும். இப்போ இம்போர்ட்டரில் இருக்கிறது மட்டும் நான் ஷோ ஆகணும்னு கொடுத்துருக்கேன். பட் இம்போர்ட்டரில் ஒரே ஒரு ஃபாண்ட் தான் இருக்குது. கீழே இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்ஸுமே வந்து ஸ்கேன் ஆகி இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி, அதாவது செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு 4-5 ஃபாண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபாண்ட்லேயுமே வந்து ஒரு சில ஃபாண்ட்ஸ் தான் வந்து இந்த அலைட் மோஷனில் சப்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ எந்தெந்த ஃபாண்ட் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ஒரே மாதிரியான ஃபாண்ட்ஸ் தான். ஸோ இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஃபாண்ட்ஸ் தான் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஃபாண்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், அதில் 4 ஃபாண்ட்டு தான் புதுசாக வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய நான் ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 18 PET அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல. ஸோ அதான் டெக்ஸ்ட்டோட சைஸு. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அதை மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் இமேஜ் ஆடியோலாம் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணமோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பெண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு டெக்ஸ்ட்டும் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம கைன் மாஸ்டரில் எப்படி ஸ்டார்டிங்லேயே நீட்டாக வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சாங்க்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இந்த அலைட் மோஷன்லேயும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு நேராக ஒரு லிரிக்ஸ் முடியுது, அடுத்த லிரிக்ஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு நேராக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டெக்ஸ்ட்டில் ரெண்டாவது லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் அடுத்த லிரிக்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அப்படி ஆட் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய லைன் அதாவது ஒரு மூணு வார்த்தை அது போல் ஆட் பண்ணக்குள்ளே கண்ணா பின்னான்னு வந்து டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகாமல் ஒன்று மேலே ஒன்று வந்துருக்கும். ஸோ அப்போ அந்த சைடில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் டாட்டை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உன் கை பிடிச்சி அப்படின்னு பிடிச்சேன் அப்படின்ற அந்த லைன் வந்து ஃபுல்லாக இல்லை, அதனால் அந்த க்ரீன் கலர் டாட்டை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துருச்சு. ஸோ இப்படி பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பட் இருந்தாலும் இதை வந்து ஒரே லைனில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கீழே அந்த நம்ம ஸ்பேஸ் கொடுத்ததெல்லாம் நான் அகைன் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அந்த க்ரீன் கலர் டெக்ஸ்ட்டை நான் சொன்ன மாதிரி டாட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே லைனில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் அதை வந்து மூவ் பண்ணி கீழே கொண்டுகிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்தடுத்த லிரிக்ஸ் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு மூணு டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு லிரிக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து போட போகிறீங்களோ அதை எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக அந்தந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து அகைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்ஷனல் ப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கிளிக் பண்ணாலே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துடுங்க, அங்கே ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் போயிட்டு நான் வந்து 0 அப்புறம் 0.3 வந்து ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸில் போட்டிருக்கீங்களோ அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி இந்த அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 அனிமேஷன் கீ இருக்கணும். ஸோ 0 இருக்கிறதுல ஸ்ட்ரென்த் வந்து 0.15 இருக்கணும். ரெண்டாவது இருக்கக்கூடிய அனிமேஷன் கீயில் ஸ்ட்ரென்த் வந்து 0 பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் முடிகிற இடத்துல 3வதாக ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4வதாக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதாவது டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக முடிகிற இடத்துல ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தை வந்து அகைன் வந்து 15 இல்லை 22 ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த மாதிரியான வீடியோவில் வரக்கூடிய லிரிக்ஸோட எஃபெக்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ ப்ளர் ஆகிட்டு டெக்ஸ்ட் வந்து கிளியராக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கண்டினியூஸாக டெக்ஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியலை, பட் நீங்கள் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் அந்த டெக்ஸ்ட்லேயே ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஆசிலேஷன் அப்படின்ற அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆசிலேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனில் ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மேக்னிடியூட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து 4.99 ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லிரிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோவில் ஷோ ஆகக்குள்ள ஆசிலேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டில் கீழே இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் தான் நம்ம 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய டாட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லிரிக்ஸ் டெக்ஸ்ட்டில் போயிட்டு கீழே இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் எல்லாமே இதுக்கும் வந்து காப்பி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்களோ அதே மாதிரி ப்ளர் ஆகிட்டு லிரிக்ஸ் வரும். ஸோ டெக்ஸ்ட்டும் சேர்ந்து பேக்ரவுண்ட் இமேஜோட அதாவது ஆசிலேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து மேக்னிடியூடை வந்து ஒரு 4.99 ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஒரே யூனிஃபார்மாக வந்து ஷேக் ஆகிட்டுருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து வீடியோவில் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறது பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அகைன் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நான் கொடுக்கக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு வால்யூம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மியூட் பண்ண தேவையில்ல. நான் ஆட் பண்ணக்கூடிய வீடியோவில் வால்யூம் வச்சு நான் ஆட் பண்ணேன். ஸோ அதனால் அதை மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. அதை டச் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் லைட்டன் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இது எல்லாமே எவ்வளோ டைமிங்க்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் வீடியோ வந்து வச்சுட்டு மீதியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து தெரியுது பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகுது, லிரிக்ஸ் வந்து டைமிங்க்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. மேலே இருக்கக்கூடிய ஷேர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லேயர் அதாவது பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டெக்ஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதே டெக்ஸ்ட்டுக்கு கீழே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை அகைன் வந்து டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, அதாவது இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து மார்க் ஆகிடும். ஸோ மார்க் ஆனதுக்கப்புறம் அது ஸ்லோவாக ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு லேயராக க்ராஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நேராக வந்து கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ இப்படி வச்சிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய செட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், அதில் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனில் ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1080p கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ரீஷ்யூஸ் ரெசல்யூஷன்ஸ் வந்துருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ரெசல்யூஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு லோ குவாலிட்டியில் வேணுமா இல்லை ரெடியூஸ்டு குவாலிட்டியில் வேணுமா இல்லை ஃபுல் குவாலிட்டியில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக ரெடி ஆகிடும். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் டு கேலரி அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் மொபைலில் வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.